Hi, hello friends, good evening. இன்னைக்கு மார்னிங் 5 AM கிளப்போட 10th டே. இன்னைக்கு மார்னிங் ரொம்பவே ஈஸியா இருந்தது. அண்ட் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கண்டிப்பா முழிப்பு வந்துடும் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணும்போது. அண்ட் இன்னைக்கு நான் பார்த்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்புறம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், குரு சிஷ்யன் கதையிலிருந்து. கேட்டுட்டு நல்லா இருந்தோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நிறைய குட்டி கதைகள்லாம் கேட்கறதுக்கு. ஓகே, வாங்க கதைக்கு போலாம். ஒரு குரு வந்து அவரோட சீடர்களோட ஆத்த கடந்து போறதுக்காக படகுல போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு பயங்கரமான புயல் அடிக்குது. புயல்ல வந்து படகுலாம் ஆடுறதை பார்த்து சீடர்கள்லாம் பயந்து படகை வந்து பிடிச்சுக்கிறாங்க. நல்லா அதுல குரு மட்டும் பயப்படாம உட்காந்துருக்காரு, அவரோட முகத்துல பயமே தெரியல. அதுக்கு அடுத்து வந்து புயல் வந்து கொஞ்ச நேரத்திலேயே நின்றது. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சீடன் வந்து கேக்குறான், குரு உங்களுக்கு ஏன் பயமே இல்லையா? நாங்க எல்லாரும் பயந்து ரொம்ப டைட்டா படக பிடிச்சிருந்தோம், நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா உட்காந்துருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேட்டதும் அவர் வந்து ஒரு கத்தியை எடுத்து அவனோட கழுத்துக்கு நேரா வந்து குத்துறதுக்கு போறாரு. போனதும் அவன் வந்து பயப்படவே இல்லை, அமைதியா வந்து அப்படியே உட்கார்ந்துருந்தான். உடனே வந்து குரு கேக்குறாரு, நான் வந்து இப்படி ஒரு கூர்மையான கத்தியே உன்னோட கழுத்தை நோக்கி கொண்டுட்டு வரேன், ஆனா நீ ஏன் பயப்படவே இல்லை அப்படின்னு கேக்குறாரு. உடனே நீங்க வந்து ஒரு கருணை உள்ளம் கொண்டவர, நீங்க அந்த மாதிரி என்னை குத்த மாட்டீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வந்துட்டு குரு வந்து சொல்றாரு, அதே நம்பிக்கை தான் வந்து நான் வந்து கடவுள் மேல வச்சிருக்கேன், அவர் வந்து எதுவும் பண்ண மாட்டாரு, ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து காப்பாத்தி விட்டுருவாரு அப்படின்னு நான் நம்பினதால நான் வந்து பயப்படாம உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இத வந்து மத்த நேரத்துல இந்த கதை என் கண்ணில் பட்டிருந்தா கூட சரின்னு மன்னிச்சுட்டு இருப்பேன். கடவுளே, இந்த கடவுள் வந்து இப்போதைக்கு எப்படி பண்ற மாதிரி இருக்கு தெரியுமா? அதான், உயிரை மட்டும் காப்பாத்தி விட்டுட்டு நம்மளெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. சரி, இதுல கருத்து நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த கதையை பார்த்தேன் படிச்சே சொல்லிட்டேன். கருத்து நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே, நாளைக்கு வேற வீடியோல பாக்குறேன். அண்டில் தன், பை ஃப்ரம் கலைசெல்வி. டாடா, பை பை, சி யூ.